ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. இன்னைக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்க பேருங்க ஐயா? ஆனந்த் சேகர். எந்த ஊர்ல இருந்துங்க வரீங்க? சென்னை மணலில இருந்து வரோம். குடியில இருக்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ஐயா? 2010ல இருந்து வரோம். திருவட்டூர் பத்மநாப ஐயா வீட்டில் கொடுத்துனாருந்தாங்க ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு அப்பா போயிருந்தாங்க. சரிங்க. அந்த நோட்டீஸ் கிடச்சதுல வந்து பார்த்த பிறகு எங்கள் மாமா திருச்சியில் இருந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வாரம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து நாங்கள் பார்த்தோம் ஐயாவை. சரிங்க. பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ஐயாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வர ஆரம்பித்தோம். சரிங்க ஐயா. வந்துட்டு இருக்கோம். இப்போ எங்கள் அப்பா தான் வந்து அந்த பேப்பரை கொடுத்து மாமாவை பார்க்க சொன்னாங்க. மாமா வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தோம். ரவி ஐயா தான் எல்லாமே சுற்றி காட்டினாங்க. எல்லாமே இந்த இந்த மாதிரி இருக்குது சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஐயாவை பற்றி தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஐயா காலையில் எந்திரிக்கும் போதே 12 முறை ஓம் அகத்தீசாயனம்னு சொல்ல சொன்னாங்க. சரிங்க. அந்த மாதிரி 12 முறை சொல்ல சொல்ல ஐயா என்ன சொல்கிறாங்க, ஒரு முறை சொன்னால் ஒரு வருஷம் பார்த்துருந்தோம் ஜென்ம கிடைத்தரும் அப்படி எல்லாமே சொல்கிறாங்களா, வறுமை தீரும், செல்வம் பெருக்கும், நோய் தீரும், இப்படி எல்லாம் சொல்கிறது வந்து தெரியாது. இருந்தாலும் அதை நாங்கள் 12 முறை சொல்ல சொல்ல வாழ்க்கையில் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. சரிங்கய்யா. அதெல்லாம் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கான்ட்ராக்டே கொடுத்தாங்க ஐயா. சரிங்கய்யா. வீடு எல்லா வசதி வாய்ப்பும் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எது என்ன கேட்குறோமோ அதை எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. 12 முறை அதை தான் சொல்ல ஆரம்பித்தோம். 12 முறை சொல்ல 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 அது ஐயா என்ன சொல்கிறாங்களோ இப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி ஐயா ஸ்பீச் நாங்கள் கேட்டதில்லை. ஆனால் குடியில் வந்து 12 முறை சொல்லுங்கள், நைட்டு படுக்கும் போது ஐயா சொன்னதை சொல்கிறாங்க. அதை சொல்ல 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 வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. சரிங்க. நீங்கள் அருட்கஞ்சி அன்னதானம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ, அருட்கஞ்சி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நிறுத்திட்டு இப்போ வாரம் ஆனால் வியாழக்கிழமை ஒரு 30-40 பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். குடும்பத்தில் எல்லாமே சேர்ந்து அன்னதானம் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் அருட்கஞ்சி தானம் பண்ணப்போ அதை குடிக்கிற மக்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து என்னங்க? நிறைய பேர் நோய் தீர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னும் குழந்தை பிறக்கலன்னு சொன்னாங்க. நம்ம கடையில் வச்சு ஊற்றுறோம். அவங்கள்ட்ட சொன்னோம், இந்த அருட்கஞ்சி கொடுங்க, ஐயாவோட அருட்கஞ்சி உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னோம். குழந்தை அவங்களுக்கு பிறந்தது இன்னைக்கு அன்னதானத்துக்கு 1000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ ஐயா கிட்ட சொல்லியே கொடுத்தோம். அவங்களோட ஆசையில் தான் குழந்தை பிறந்ததுங்க. அவங்க வந்து 1000 ரூபா அன்னதானத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அருட்கஞ்சி குடிக்கும் போதே அவங்க ஐயாவை வேண்டிக்கிட்டு கண்ணீர் விட்டு வாங்கி குடித்தாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு, 2 வருஷம் ஆகுது. இப்போ தான் நம்ம அன்னதானத்துக்கு ஐயாவுக்கு காசு கொடுத்தாங்க. சரி, வந்து கொடுத்துருவோம். வாரம் அப்போ கஞ்சி குடிக்கும் போது நோய் தீருது, பல பிரச்சனைங்க நாங்கள் சொல்லும் போதே சொல்லி தான் கொடுக்குறோம். ஞானிகளோட அருள் பிரசாதம், இதை நீங்கள் என்ன வேண்டிகிட்டு சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஐயாவை பற்றி எல்லாமே சொல்கிறோம். நாங்கள் வேறு குலதெய்வ வழிபாடுலாம் இருக்குது, எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல. புக்கு தொண்டு செய்ய போனால் கூட உள்ளே போக மாட்டோம், இல்லையே நின்று கொடுத்துட்டு வந்துடும். தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் உள்ளே போவோம். சரிங்கய்யா. ஐயாவை தவிர வேறு எங்கேயும் போகிறது கிடையாது. சரிங்க. இப்போ நீங்கள் வியாழக்கிழமை வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லுங்கள், அதெல்லாம் எந்தெந்த பகுதியில் வழங்குவீங்க? திருவற்றியூர் வடிவடம்மன் கோயில் எதிர்ப்புற ஒரு 40-50 பேருக்கு வாரம் ஆனால் வியாழக்கிழமை காலையில் டிஃபன் கொடுக்குறோம், உப்மா, கிச்சடி, அந்த மாதிரி 30-40 பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்கய்யா. இப்போ நீங்கள் வந்து புத்தகங்கள்லாம் விற்றுருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன என்னென்ன புத்தகங்களை வைப்பீங்க? ஞானத்திருவடி புக்கு சொல்லி என்கிட்ட வந்து கொண்டு போய் நான், நண்பர், அப்பா, தம்பிங்க எல்லாமே கொண்டு போய் கொடுத்துருக்கோம். எங்கள் தம்பிக்கும் இங்கே ஐயா தான் திருமணம் பண்ணி வச்சாங்க. இங்கேயா? ஐயாவோட தலைமையில் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரிங்கய்யா. புத்தகங்கள் எல்லாம் வாங்கும்போது வந்து மக்கள் உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்கிறாங்களாங்க ஐயா? இல்லை நிறைய பேருக்கு இப்போ நாங்கள் கடை வச்சுருக்கோம். அதுலேயே ஒரு 10 பேருக்கு நிறைய மாற்றம் நடந்திருக்கு. அவங்க ஒருத்தவங்க கணவர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி. நாங்கள் சொன்ன ஒன்றும் இல்லைம்மா, இந்த புக்கு ஞானத்தோட 131 மகான் போட்டித்தொப்பு சொல்லுங்கள், சைவத்தை கடைப்பிடிங்க, மாதம் 2 பேருக்கு ஐயா என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறோம். சரிங்க. சொல்கிறதுனால அவங்க பண்ணனா அவங்க கணவர் இப்போ அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து திருப்பி சொல்கிறாங்க, இந்த இப்போ குழந்தை பிறந்துட்டு சொல்கிறோம், வேலை வாய்ப்பு, இப்படி பல பிரச்சனைங்க என்னென்ன பிரச்சனைங்க சொல்கிறாங்களோ எங்கள் கடையில் இருக்கிறத வந்து ஞானத்திருவடி நாங்கள் கடை வியாபாரம் பண்ணுறது ஒரு பக்கம்னா ஐயாவை பெருமையை பற்றி சொல்லுவோம். சரிங்க. சொல்லும்போது இப்போ நிறைய பேர் இப்போ எங்கள் அப்பா வந்து ஐயாவை பார்த்து மாமா பார்த்ததுனால இப்போ எங்களை இப்போ நாங்களும் ஐயாவை பற்றி சொல்கிறோம். இப்போ பல பேர் சைவத்தை கடைப்பிடிச்சோன்னே போன வாரம் கூட ஒரு நண்பர் வந்திருந்தாங்க,
ஐயாவை பார்த்துட்டு போனோம். நம்ம ஒருத்தவங்க பார்க்கும்போது ஐயாவை பற்றி சொல்கிறோம். சரிங்கய்யா, நீங்கள் வந்து ஐயாவை பற்றி எடுத்து மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லும்போது அதெல்லாம் அவங்க எப்படிங்கய்யா உணர்றாங்க? இப்போ நாங்கள் உணர்ந்துருக்கோம், நாங்கள் இப்படி இருக்கோம். ஐயா வரும்போது ஒன்றுமே தெரியாது. நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து ஐயாவை பார்த்தோம். முஸ்லீயில் குலதெய்வ கோயிலில் பார்த்துட்டு தான் காலையில் அங்கே பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம். சரிங்கய்யா, கறி சாப்பிட்டுட்டு வந்தோம். சரிங்கய்யா, ஐயாவை பார்த்தோம். ஐயா காலையில் சாப்பிட்டா பரவாயில்ல, மத்தியானம் சாப்பிடாம இருங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்கய்யா, அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். சரிங்கய்யா, அப்புறம் ஐயாவோட போகும்போது ஐயா சொன்னாங்க, உன்னை தொடக்கூடாது, இருந்தாலும் சட்டம் நான் தொடுறேன். சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் பல மாற்றம் நடந்தது. சரிங்கய்யா, சைவத்தை கடைப்பிடிச்சோம். இன்றைக்கி குடும்பமே சைவமாக இருக்குது. ஓ சரிங்கய்யா, சைவத்தை மேற்கொண்டதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, நான் வந்து அசைவம் சாப்பிடும்போது எனக்கு இப்போலாம் நடந்துச்சு, ஆனால் வந்து சைவத்தை மாறினதுக்கப்புறம் இப்படி நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்சிடென்ட். சைவத்தை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பித்தா வெற்றி தான், தோல்வின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஐயா சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம் வாழ்க்கையில் தோல்வின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நம்ம என்ன விரும்புகிறோம், என்ன கேட்குறோம், எல்லாமே ஐயா கொடுக்குறாங்க. சரிங்கய்யா, ஐயாட்ட நம்ம மனம் உருகி கேட்குறோம், கேட்கும்போது அவங்க வந்து என்ன வேணால் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. சரிங்கய்யா, நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குறாரு ஐயா. சரிங்கய்யா, என்ன கேட்குறோமோ, இப்போ ஐயாவை நம்ம உருகி கேட்குறோம், இது மாதிரி பிரச்சனை இருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு மாற்றம் கிடைச்சிரும். சரிங்கய்யா, ஐயா தான் வந்து சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, உலகத்தில் ஐயா போல் ஒரு ஞானி கிடையவே கிடையாது, இந்த மாதிரி ஒரு அன்னதானம் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஐயா போல தாய் உள்ளவங்க கொண்டவங்க, கருணை கொண்டவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கண்டிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு மற்ற இடத்துல போனால் அதை பண்ணு இதை பண்ணு தான் சொல்லுவாங்க, தந்திரம் பண்ணு தந்திரம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் காசு வாங்கி ஏமாற்றுவாங்க. ஐயா வந்து தன் கையால் நம்ம கையால் புண்ணியம் செய்ய வைக்கக்கூடிய ஒரே ஞானி, ஒரே தலைவன், ஒரே கடவுள் ஐயா தான். கண்டிப்பாங்க, நாங்கள் ஐயா வணங்கிறதுக்கப்புறம் எங்கேயுமே போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்போ குலதெய்வ கோயிலுக்கு வருவோம் 2 வருஷத்துக்கு ஒரு வேளை, இப்போ அதுக்கப்புறம் எங்கேயுமே போகிறது கிடையாது. சரிங்க, ஐயாவை தவிர வேறு எங்கேயும் போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கவங்களும் இப்போ நாங்கள் பூஜை பண்ணுறோம், ஐயா கா எந்திரிச்சு நான் போட்டி தோப்பு. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே இப்போ எங்கள் தம்பி பையனுக்கும் ஐயா தான் பேர் வச்சாங்க, ஐயா தலைமையில் தான் கல்யாணம் நடந்தது. இப்போ ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்போம். சரிங்க, அவர் கோடு கிழிச்சா தாண்டது கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் ஐயா சொல்கிறத மீறி எதுவுமே பண்ணுறது கிடையாது. சரிங்கய்யா, அரங்கட்டவியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கய்யா. அதான் காலையில் எழுந்திருக்கும் போது ஓம் அகத்தீசாய நம முருகா, உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை 12 முறை சொல்லுங்கள். 12 முறை சொன்னால் ஐயா சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க கேட்டு பாருங்கள். அந்த 12 முறை சொன்னால் என்ன நடக்கும்? ஓம் அகத்தீசாய நம ஒரு முறை சொன்னால் 1 வருஷம் தவம் செஞ்சிருப்போம், 2வது வறுமை தீரும், செல்வம் பெருக்கும், நோய் தீரும், சொந்த வீடு அமையும், வேலை வாய்ப்பு, கல்யாணம் ஆகலை, இப்படி பல பிரச்சனைகளை ஐயா சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஒண்டி கடைப்பிடிச்சாவே போதும், 12 முறை காலையில் எந்திரிக்கும் போது, நைட்டு படுக்கும் போது 12 முறை இதை சொன்னாவே உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் ஐயா யார், ஞானிகளோட என்ன அவங்களுக்கு சக்தி இருக்குன்றதை அதை உணர்வீங்க நீங்கள். அது ஃபஸ்ட்டு 12 முறை சொன்னாவே போதும், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐயாவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து ஐயாவை பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ நடக்கும். எதை கேட்டாலும் தரக்கூடிய ஆசான் இருக்காங்க. உலகத்தில் ஐயா போல் ஒரு ஞானி கடவுள் கிடையாது. ஏன்னா நம்ம மேலே வந்து எல்லா இடத்துலையும் போனால் மற்ற காசு பணம் தான் இருப்பாங்க. ஐயா நீங்கள் பணம் கொடுத்தாலும் அதே ஆசை தான், பணம் இல்லைனாலும் அதே ஆசை தான், எல்லாத்துக்கும் ஒரே ஆசை தான். அது மாதிரி வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஐயாவை தவிர இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அது ஐயா தான், முருகப்பெருமானாக விட்டுருக்காங்க. வந்து பாருங்கள், வந்து எல்லா நன்மைகளையும் அடைஞ்சு உலக மக்கள் எல்லாருமே வந்து பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்ககிட்ட தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு அரங்கட்டி விசார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்கய்யா.